விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு சேதமடைந்த தடுப்பணையை வெடிவைத்து தகர்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. தளவானூரில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடந்த அதிமுக ஆட்சியில் 25 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டப்பட்டது. கனமழை காரணமாக தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. தடுப்பணை முற்றிலும் சேதமடைந்ததால் அதனை வெடிவைத்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி நேற்று ஜெலட்டின் குச்சி உள்ளிட்டவை மூலம் வெடிவைத்து அணையை தகர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் வெடி வெடித்தும் அணை உடையவில்லை. இதனால் 5 மணி நேரம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது.